வணக்கத்துடன் பெப்பரன்சார் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் தங்களுடைய அரசாட்சியை கையில் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் தாங்கள்தான் ஒரு முடிசூடா மன்னன் என்று பறைசாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு பெயர் அனைவருடைய பெயர்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றது. இன்று உலகத்தின் முதன்மையான ஒரு தலைவனாக ஒரு பெயர் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறது என்பது வியப்பான செய்தியாக இருக்கிறது. 13 வருடங்கள் அந்த தலைவனின் செயல்பாடுகள் இல்லாத ஒரு சூழல். அவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற விடயங்கள் கேள்வி கணைகள். ஒவ்வொருவரும் ஆருடம் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று அல்லது அவர் இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் 13 வருடங்கள் களத்தில் இல்லாத ஒரு தலைவன் இன்று உலக அரசியல் களத்தில் முதன்மையான ஒரு இடத்தில் அவருடைய பெயர் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அது வியப்பான செய்தியாகவே இருக்கிறது. மேதகு பிரபாகரன் இந்த பெயரை உச்சரிக்கின்ற பொழுது இது தமிழனின் உணர்வு என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். தமிழன் இதுகாரம் தேடி வைத்திருக்கக்கூடிய வீரம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். தமிழன் இதுகாரம் நெஞ்சு நிமிர்த்துவதற்கான பெருமை என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். தமிழனால் உச்சி முகர்ந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு பெருந்தகையான திசை என்று கூட அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஒட்டுமொத்தமான அடையாளத்திற்கும் ஒரே ஒரு திகழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்கள் பெயர்தான் இன்று உலக அரசியல் களங்களில் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்களை உயிருடன் இருக்கிறார் என்கின்ற களத்தை நோக்கி பலர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகவலும், ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருந்து விட்டால் இதுகாரம் அவர் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நமக்கு பெரும் சிக்கலை அது உருவாக்கிவிடும் என்ற படபடப்பும், இலங்கை இராணுவத்திற்கு படபடப்பு, மேதகு பிரபாகரன் இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த பயணத்தில் வெற்றி கிட்ட வேண்டும் என்கின்ற தேடல், இவைகள்தான் இன்று முதன்மையான களத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறது. இன்று ஊடகங்களின் எந்த திசையை வேண்டுமானாலும் நீங்கள் திருப்பி பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஊடகங்களும் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய தகவல்களைத்தான் இன்று முனைப்புடன் வைக்க தொடங்கி இருக்கின்றன. பல ஊடகங்கள் கடைசி நிமிடத்தில் என்ன நடந்தது என்கின்ற தகவல்களை தேடி எடுத்துக்கொண்டு அவைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. சில ஊடகங்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய திறன்களை குறித்து கருத்துக்களை பதிவாக்கி கொண்டு இருக்கின்றன. சில ஊடகங்கள் மேதகு பிரபாகரன் வருவார் என்கின்ற வார்த்தையை வலுப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இன்று எந்த சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்தாலும் மேதகு பிரபாகரன் என்கின்ற அடையாளம் ஆளுமையாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தியாக இருக்கின்றன. விடுதலை புலி இயக்கத்தின் ஆற்றல் மிகு தலைவராக பார்க்கப்பட்ட மேதகு பிரபாகரன் அவர்கள் 13 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறியிருக்கிறார் என்றால் அதன் பின்னணியில் பல மர்மங்கள் மறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இலங்கை ஆட்சியாளர்கள் வீராப்பாக அறிவித்து விட்டார்கள். அவர்கள் காட்டிய உடல் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்கின்ற வாதத்தையும் புறந்தள்ளிவிட்டு அவர்கள் மிக ஆணித்தரமாக ஒரு கருத்தை பதிவிட்டார்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இல்லை, அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்பது நிஜம் என்ற கருத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இலங்கை வட்டாரங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள், ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் வந்துவிட்டால் நாம் இதுவரை எடுத்து வைத்த அனைத்து விடயங்களும் பொய் என்பது மக்களுக்கு தெரிந்துவிடும் என்கின்ற படபடப்பில் அவர்கள் ஆற்றுகின்ற பல செயல்பாடுகள் அதனை நமக்கு எடுத்து காட்டுகிறது. தற்பொழுது கூட ஒரு செய்தி அரசல் புரசலாக செவிவழி செய்தியாக வந்து கொண்டு இருக்கின்றன. வருகின்ற 9 தேதி மீண்டும் மஹிந்தா ராஜபக்சேவை இலங்கையின் பிரதமராக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அந்த செய்திகளின் பின்னணியில் என்ன இருக்கிறது
எதை சொல்ல வருகிறார்கள் என்கின்ற தேடலும் இல்லாமல் இல்லை. மகிந்த ராஜபக்சே இந்த காலகட்டத்திற்கு தேவை என்று இலங்கை ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. காரணம், மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வலுவடைய தொடங்கிக் கொண்டே இருக்கிறது. முதலில் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று பல நெடுமாறன் சொன்ன பொழுது அது ஒரு கருத்தாகத்தான் பார்க்கப்பட்டது. காரணம், பல தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள் அதை புறந்தள்ளி விட்டார்கள். பல நெடுமாறன் சொல்கின்ற கருத்திற்கு ஆதாரம் இல்லை என்பது அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. எனவே அவர்கள் களத்தில் வந்து நிற்பதற்கு யோசித்தார்கள். பல நெடுமாறனும் காசி ஆனந்தன் அவர்களும் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது விமர்சனங்களை அவர்கள் பெற வேண்டிய ஒரு சூழல்தான் ஏற்பட்டது. அரசின் கைக்கூலி காட்டி கொடுப்பதற்கு, அரசுக்கு ஏதோ ஒரு செயல்பாடு செய்வதற்காக மேதகு பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற செய்தியை பல நெடுமாறன் எடுத்து வைக்கிறார் என்கின்ற கருத்துகள் வலுவடைய தொடங்கின. எனவே அவருடைய அரசியல் களம் ஒரு கேள்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. ஆனால் பல நெடுமாறன் அவர்கள் எந்த சூழலிலும் பின்வாங்கவில்லை. மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்பதில் நான் தெளிவாகவே இருக்கிறேன், அவர் கண்டிப்பாக இருக்கிறார், ஆனால் எங்கிருக்கிறார் என்கின்ற விடயம் எனக்கும் தெரியாது என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். பல ஊடகங்கள், பல செய்தி நிறுவனங்கள் இதனை மையப்படுத்தி பல தேடல்களை நடத்தின. பெரும்பாலான விடுதலை புலி இயக்கத்தின் ஆதரவாளர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இணையதளங்கள் தொடர்ந்து மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படங்களை வெளியிட்டு வீர வணக்கங்கள் என்கின்ற செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றன, வெளியிட்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள். அதற்கான களங்களை தேடி பயணித்தார்கள், விமர்சிக்கப்பட்டார்கள். பொய்யான தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்ற கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ரா செய்கின்ற ஒரு திட்டமிட்ட சதி என்கின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. இரண்டு பேர் மூன்று பேர் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருந்த களம் மாறி இன்று சமூக வலைதளங்களில் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய களங்களை வைத்து பலர் செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சூழல் மாறியிருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்று சொன்னவர்கள் அடங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை, மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற கருத்தை சொன்ன அந்த கருத்துகள் இன்று வலுவடையக்கூடிய ஒரு சூழலை நோக்கியும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறுதி நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்கின்ற கேள்விக்கான விடைகள் தேடப்படுகின்றன. பலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள், அவர் ஒரு மர்ம தேசத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எதிரணியில் சொல்லக்கூடியவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் தேடப்படுகின்ற, அதாவது ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி, எனவே மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நாடு அடைக்கலம் கொடுத்திருக்குமே என்றால் அந்த நாடு சர்வதேச நாடுகளிடம் ஒரு நெருக்கடிக்குள் சிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கும். எனவேதான் எந்த நாடுகளும் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணத்தை தான் தழுவி இருக்க வேண்டும், அது வீர மரணத்தை தழுவி இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வைக்கிறார்கள். ஆனால் உண்மை இதுதானா என்கின்ற தேடல் நமக்குள் ஏற்படுகின்றன, அல்லது அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு களத்திலும் இருக்கிறோம். மேதகு பிரபாகரன் அவர்கள் இறுதிக்கட்ட போரில் அவர் மரணமடைந்தார் என்கின்றதை சொல்வதற்கும் ஆதாரங்கள் இல்லை, அவர் தப்பித்தார் என்று சொல்வதற்கும் வலுவான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் தப்பிப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டது, நீர்மூழ்கி கப்பல் இரண்டு விரைந்து சென்றது போன்ற பல தகவல்கள் மேதகு பிரபாகரன் தப்பித்ததற்கான அல்லது அவர் இந்த போராட்டத்தின் அடுத்த நகர்வை கொண்டு செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக அவர் மறைந்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வலுவடைய தொடங்கின. தற்பொழுது இலங்கை அரசியல் களம் மேதகு பிரபாகரன் என்கின்ற அந்த ஒற்றை பெயரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி.
காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.